ஒவ்வொரு முறையும் உபரி நீர் வெளியேற்றப்படும் போது ஒரு கோரிக்கை இதை முறையா பயன்படுத்துறோம். காவிரி ஆற்றில் ஒரு 10 இடங்கள்ல தடுப்பணை கட்டணும் அப்படின்னு, அதுக்கு ஏதாவது திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் ஏதாவது இருக்கா? தண்ணியும் வழிபடுத்த இப்பொழுது ஒரு 50 கிராமங்களுக்கெல்லாம், ஏரிகளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதிகமாக வர்ற தண்ணீரை அமராவதி இது இயக்கினால் அந்த இதில் வந்து கத்திக்கடு அவினாசிக்கு அந்த பகுதியில் தண்ணி கொடுத்துருக்கோம். இதில் தடுப்பணை கட்டுறதுன்றது கலைஞர் காலத்தில் மாயனூரில் ஒன்று கட்டினார், அதோடு நின்று போயிடுது. ஆக மேற்கொண்டு தடுப்பணைகள் கட்டுறதுக்கு விட கதவணைகள் கட்டிருக்கோம். மோகனூரில் மற்ற இடங்களில் தண்ணீரை பயன்படுத்துறதுக்கு வழி செய்திருக்கிறோம். இப்போ ஒன்றும் எடுக்கலை. ஏரி குளங்கள் முழுவதும் இல்லை, முதல்ல இந்த திட்டம் போட்டப்பவே மேச்சேரியை அணைச்சிருக்கணும். திட்டத்தை போட்டு தான் இப்போ மேச்சேரியை ஈஸியாக கொடுத்துருக்கலாம். ஆகையினால இப்போ நான் இப்போ என்ன தான் உடனடியாக இப்போ எனக்கு ஏற்பட்ட எண்ணம் உடனடியாக போய் மேச்சேரியை இந்த திட்டத்தில் சேர்க்கணும்னு பார்க்குறேன். அடியில போட்டோம் இடங்கள்ல அது பைப் வச்சு போகிறோம், அவங்க நிலம் அவங்களுக்காகவே இருக்கும், அதை பைப் வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் தகராறு, கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் போகணுன்னு ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க. அது வெக்கேட் பண்ணுறதுக்கு மாத கணக்கில்லை, வருஷக்கணக்காக போதும். அது அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே. சார், எப்போ துவங்கப்படும் சார் திட்டம்? திட்டம் எப்போ துவங்கப்படும்? இந்த வைக்க இதை வைக்க இந்த விட முடியும்னு ஓரிரு மாதம் கழித்து துவங்கிடுவேன். கட்டவே விட மாட்டோம், தமிழ்நாடு தீவிரமாக இருக்கிறது. சார், இது இன்னும் சில பேர் அதெல்லாம் சொல்ல வேணாம், சில ஏரியே இல்லை, அந்த கணக்கெல்லாம் கணக்கு பண்ணிருக்கோம். 100 சொல்லிட்டாங்க, 100 சொன்னதுக்காக ஏரிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் அது அதை வந்து ஒரு நல்ல திட்டத்தை போய் குறை சொல்லி இருக்க வேண்டாம். என்னுடைய நல்ல நேரத்தில் என்ன சொன்னேன், இந்த விரிவாக்கத்தை வேச்சியாரையும் சேர்த்துருக்கணும், சேர்த்துருந்தால் பிரச்சனை வந்து கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கும்னு சொல்கிறேன். இப்போ கிழக்கு பகுதியும் இணைக்கணும், சரபங்கா விட்டு இந்த வசிஷ்ட நதி வரல இந்த திட்டத்தை சேலம் மாவட்டம் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய நியாயமான கோரிக்கை தான். இவ்வளோ தண்ணி வழியாக போகிறத பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோன்றும்? இவ்வளோ தண்ணி போதே நம்மெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறோமே, நமக்கு இது வரலையேன்னு கேட்குறது நியாயம் இருக்குது. ஆகையினால அந்த தருமபுரி மாவட்டத்தில் குடிநீருக்கும் பாசனத்துக்கும் உரிய வகையில் திருப்பணும்னு சட்டமன்றத்தில் கூட உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க. அதை இந்த ஆண்டு முதலமைச்சர் அது குறித்து ஒரு ஆய்வில் இருக்கிறது. நான் பியூசிபிள் ரிப்போர்ட் கொடுத்ததுனா அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வரும். மேகதாதுல அணை கட்ட விட மாட்டோம் நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, ஆனா உபரி நீரை தேக்கிறதுக்கு எந்த திட்டமும் தமிழகத்துல இல்ல, அதுக்காக தான் நாங்க கட்டுறோம் சொல்றோம்னு அவர் முதலமைச்சர் சொல்றாரு. எங்க உபரி நீர் நாங்க தீக்கிறோம், நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க உபரி நீரை தீக்கிறத தப்புன்னு சொல்லி கோர்ட்டு போயிருக்கீங்க. அது என்ன உபரி நீரை நான் இப்போ சரபங்காவிலையும் வர்றதுன்னு பண்றேன், அதுல தப்புன்னு கோர்ட்டு போயிருக்கேன். அது என்ன ஊரில் சீக்கிரத்துக்கு ஒரு சட்டம் இடம் இல்லைன்ற இடம் இந்த கம்ச்சாக போட்டுக்கு போய் இப்போ இந்த இதை பொறுத்தவரை ஒன்றிய அரசுடைய இது எப்படி இருக்குங்க சார்? உங்களுக்கு சப்போர்ட் எது இருக்கு? காவிரி விவகாரத்தில் ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு தமிழகத்தில்? எனக்கு ஐயப்பாட்டுக்குரியதாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க வந்து காவிரி
மேகதாது கட்டுறதுல கட்டணும்னு அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டாந்தாங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்டால், கீழே இருக்க ரைபரி எஸ்டேட் அந்த தண்ணி காவிரியினுடைய இடைய கடைமடை பகுதியில் இருக்கிற நம்முடைய அப்ரூவல் இருந்தால் தான் அந்த திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுக்க முடியும். அதுதான் முறை. ஏற்கனவே ஒரு முறை நம்ம கேட்காம அவங்க ஒரு டிஆர் ஃபீஸிபிள் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொண்டு போனாங்க. கொண்டு போய் அதை சென்ட்ரல் வார்ட் கமிஷன் ஓகே கொடுத்துட்டாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் வரலன்னு சொன்னோன்னே அதை எடுத்து போட்டாங்க. நாங்களும் போய் சொன்னோம், அதோடு கேட்டு போயிட்டாங்க. இப்போ நான் நேற்று முதல் நாள் பார்க்குறேன், இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கவங்களும் நீங்கள் மேகதாது கட்டுறதுக்கு ஒன்றும் நீங்கள் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் இந்த மாதிரி விவகாரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. இதை அவன் இப்போ டிபிஆர் பண்ணான்னா நேராக சென்ட்ரல் வாட்டர்மெண்ட் தான் போனோம். வாட்டர் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னா எனக்கு தண்ணி விடுறதுனா இல்லையான் பார்க்குற வேலை. அங்கே டேம் கட்டுறதுனா உள்ள கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு கிடையாது. நடுவர் மன்றத்திலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி, மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. ரெண்டு தீர்ப்பில் இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாருறான்னா இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்கான். ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. ஆமாம், ஆம், ஆம், ஆம். சேர்க்கணும் சார், எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் அதுக்கான நிதி ஆதாரங்கள் இருக்கு. இந்த ஒரே ஒரு திட்டமாக இருந்தால் சர்க்காருடைய நிதி பூரா பண்ணிடலாம். ஆகியனால அதெல்லாம் எண்ணங்கள், நிதி ஆதாரங்கள், சூழ்நிலைகள் இவையெல்லாம் பார்த்து தான் செய்ய வேண்டியிருக்கு. எரிபொருள் தீர்ந்துதா? ரைட், நன்றி.